கல்யாண பாலையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். கல்யாண மாலை நிகழ்ச்சியை நிர்வாக இயக்குனர் மீரா நாகராஜன் அவர்களுக்கும் சரி மோகன் சார் அவர்களுக்கும் சன் டிவிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதுங்க, ரொம்ப நன்றிங்க. திருநெல்வேலி சைவப்பிள்ளை வகுப்பை சேர்ந்தவன். சரி, திருநெல்வேலியில் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். வெரி குட். எனக்கு ஒரே சன். சரி, வேறு பெண் குழந்தைகள்லாம் கிடையாது. சரி, அதனால் என் பையனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு. வெரி குட். சன் டிவி மூலமாக கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக நடக்கணும். எங்கள் குடும்பத்தில் இதான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அட்டன் பண்ணுறோம். வெரி குட். அதனால் கண்டிப்பாக நடக்கணும். உடனடியாக உடனடியாக ஆகிடும், கவலைப்படாது. சொல்லுங்கம்மா. படித்து வேலைக்கு போகிற சரி நல்ல அன்பான அழகான மருமகள் கல்யாண மாலை மூலமாக வரணும்னு கேட்டுக்கிறேன். இவருக்கு பார்க்குறது ஃபைவ் ஃபோருக்கு மேலே தான் பார்க்கணும். ஃபைவ் சிக்ஸ். சொல்லுங்க குமார், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், சொன்ன மாதிரி எம்சிஏ எம்பிஏ முடிச்சிருக்கிறேன். சரி, சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, அப்பாவுடைய உழைப்பு, அம்மாவுடைய கடவுள் பக்தி, சரி, இதனால எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. வெரி குட். நான் 6.3ங்க சார். ஓகே ஓகே, ரைட். ஓகே, நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல குவாலிட்டிஸோட, உங்களும் உயரம் இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் கம்மியான உயரத்தோட ஒரு அருமையான பெண் மனைவி அவங்களுக்கு. அவங்களுக்கு சிறந்த மருமகளா அப்பா சொன்னாங்க. கல்யாண மாலை மேலே நம்பிக்கை வச்சுரு வந்துருவேன்னு சொன்னாங்க. நம்பிக்கைக்கு தான் சர்வீஸ் பண்ணுறோம். இந்த கல்யாண மாலையில் என்னென்னா, நீங்கள் நம்புறீங்க, நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், ரெண்டும் கரெக்டாக நடக்குது. கடவுள் கூட இருக்கிறாரு, அவ்வளோதான். சிறந்த மருமகள் வருவாங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஏ குமார், பதிவேன் 6273111, வயது 32, எம்சிஏ எம்பிஏ முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பன்னாட்டு நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் டாக்டர் ஆஷா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க. எம்பிபிஎஸ் அதற்கு மேலும் படித்த டாக்டர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. டாக்டர் ஆஷா தேவி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, எம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பஹ்ரீனில் ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. ப்ரிஃபரபிளி பி ஃபார்ம், எம் ஃபார்ம் அல்லது எனி டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. கார்த்திக் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் எம்ஏ எம்ஃபில் பிஎட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் டீச்சராக ஈரோடில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ராதாகிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். ராதாகிருஷ்ணனோட மாமா சார். சரி, அவங்க ரெண்டு பசங்க, பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். சரி, இப்போ ராதாகிருஷ்ணனுக்கு வரணும் பார்க்க, உங்கள் கல்யாண மாலை மூலமாக வரணும் பார்க்கறதுக்கு. சரி சரி சரி. நாங்கள் ரெட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. ரைட். ஓகே, சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? நல்ல மருமகளாக இருக்குங்க, நல்லா படித்த ஒரு அளவு இருக்கணுங்க, குடும்பத்தை அனுசரித்து இருக்கணுங்க. சரி, நாங்கள் மக மாதிரி பார்த்துக்குவோங்க. வெரி குட். ரைட். பையன் நல்ல பையங்க. சரி, எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றணும். வெரி குட். ரைட். ஓகே, ராதாகிருஷ்ணன் பற்றி சொல்ல போகும்போது 80% விஷன் அஃபெக்ட் ஆனவர், 20% அவருக்கு கண் தெரியும். பட் பாருங்கள், எம்ஏ எம்ஃபில் பிஎட் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்திட்டுருக்கிறாரு. அதாவது, எனக்கு திறன் இல்லை, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உட்காராத, தன்னையும் குவாலிஃபை பண்ணிக்கிட்டு இந்த சமூகத்துக்கும் உதவியாக இருக்கிற ராதாகிருஷ்ணனை நம்ம இப்போ ஆக்சுவலாக சன் டிவியில் அறிமுகப்படுத்துகிறோம். சொல்லுங்கள் ராதாகிருஷ்ணன், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? எம்ஏ எம்ஃபில் பிஎட் பண்ணியிருக்கிறேன். சரிங்க. படித்ததெல்லாம் சென்னையில் தான், எல்லாம் முடிச்சது படித்ததெல்லாம் சென்னையில் படித்தேன். இப்போ வந்து அரசு பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். சரி, 10th வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா வகையான திறன்களும் இருக்குது. ஓரளவு என்ன நானே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய குறையை அனுசரித்து போகிற ஒரு நல்ல ஒரு துணைவியாக நான் வந்து தேடிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக ராதாகிருஷ்ணனுக்கு சன் டிவி வியூவர்ஸ் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் தன் குறையாகவே எடுத்துக்கல, சமூகத்துக்கு உதவியாக இருக்கிறாரு. அந்த அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அவருக்கு ஒரு கண் பார்வையாக, அவருக்கு இந்த என்ன 80% ஷார்ட்டேஜ் இருக்குது பாருங்கள், அதை ஃபில்அப் பண்ணக்கூடிய நல்ல குணமுடைய ஒரு நல்ல பெண், நல்ல குடும்பத்தில் இருந்து அவருக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெண் இவருக்கு மனைவியாக வரணும். கல்யாண மாலையினுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சிறந்த மருமகள் வருவாங்க, இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் ராதாகிருஷ்ணன், பதிவேன் 574724, வயது 30, எம்ஏ எம்ஃபில் பிஎட் முடித்தவர், அரசு பள்ளியில் ஆசிரியராக ஈரோடில் பணியில் உள்ளவர், கண் பார்வை ஏற்றவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். ராதாகிருஷ்ணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஞானதேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம்.
வயது 31 எம்காம் பண்ணியிருக்கிறாங்க. விழுப்புரம் பேங்க்ல கம்ப்யூட்டர் ஸ்டாஃபாக டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஞானதேவி விரும்புகிற மாதிரி ஒருவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாணமாலையில் கமல்ராஜ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் பஜாஜ் ஆட்டோ ஃபினான்ஸ் கம்பெனியில் ஃபினான்ஸ் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. ஓரளவு படித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கமல்ராஜ் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு யாரும் ப்ரொபேஷன் டைம் எல்லாம் கிடையாது. கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த நிமிடத்துல பிறக்கிறவங்க. லட்சக்கணக்கான இல்லங்களில் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மலர வைக்கும் கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு August 10 சனிக்கிழமை வெகு கோலாகலமாய் பெங்களூரு சௌடையா மெமோரியல் ஹாலில் காலையில் நடைபெறும் வரன் அறிமுக படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்த. இப்போ கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குற சில பேர் ஏன் வந்து முகத்தை வந்து கோணலாக வச்சு பார்க்குறேன் அப்படிலாம் பார்ப்பேன். ஏதாவது ஒரு டிகிரியிலையாவது அழகாக இருந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை. மாலையில் சொல்வேந்தர் சுகீசுவம் தலைமையில் நடைபெறவுள்ள கோலாகலமான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளவும். கல்யாண மாலை பெங்களூர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். திரு கணேசன் 0802213500 மற்றும் மொபைல் 9448294126. இமெயில் info@kmmatrimony.com. நல்லவன் வாழ்வான் என்பது இன்றைய சூழலில் சாத்தியமா சிரமமா? வெவ்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஈரோடு கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. மேலை நாடுகளில் மட்டும்தான் பில்கேட்ஸாக இருக்கிறவன் பெரிய ஆள், எல்லாத்தையும் தனக்குன்னு சேர்த்துக்கிறவனை பெரிய ஆளுன்னு சொல்லணும்னா யூ ஹாவ் டு கோ டு த வெஸ்டர்ன் வேர்ல்ட். எல்லாத்தையும் விட்டவனை மட்டும்தான் பெரிய ஆள்னு இன்றளவும் இந்தியா சொல்லிட்டு. அது சித்தார்த்தனாக இருந்தாலும் சரி, அவன் சித்தார்த்தனாக இருந்தபோது அவனுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது, வாழ்க்கையினுடைய எந்த பிரச்சனையும் தெரியாது. அவனுக்கு இழப்புனா என்னன்னு தெரியாது, வயோதிகம்னா என்னன்னு தெரியாது, முதுமைனா என்னன்னு தெரியாது, நோயினா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. வெளியில் வந்தவொடனே புத்தன் ஆயிட்டானாப்பா? இல்லை, ஓடி ஓடி சாப்பிட்டு பார்த்தான், போதம் வரல. சாப்பிடாமே இருந்து பார்த்தான், போதம் வரல. தூங்கி பார்த்தான், தூங்காமல் இருந்து பார்த்தான். மீண்டும் 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 நம்ம சொல்வோமே, உளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா, நல்லவன் சிற்பம் அனுபவம் என்னும் வலி தரக்கூடிய உளி மீண்டும் மீண்டும் விழுந்து அவன் சிற்பம் ஆவான். நம்ம எல்லாரும் கல்கள், படிக்கல்லாக இருக்கலாம், தூண்கல்லாக இருக்கலாம், இல்லை உட்கார இருக்கையாறை கல்லாக இருக்கலாம், இல்லை உபயம் அப்படின்னு 5 ரூபாய்க்கு ஒரு டியூப் லைட்டை போட்டுட்டு நல்லவன்கிற பேர் வாக்க முயற்சி பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஆனால் நல்லவன்கிற ஒரு லிஸ்ட்டில் நம்மையும் ராஜராஜ சோழனையும் ஒன்றா வச்சிட முடியாது. பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே ஜாடையாக தான் இருக்கும். கார்மேகமும் இல்லை, உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கருப்பு புகையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே போகிறதுல என்ன பெருமை இருக்கு? மயில் கூட தோகை விரிச்சு ஆடலாம், நாம் கூட கொடையை விரிச்சிடலாம், மேலே போகிறதுல எதுவுமே இல்லைப்பா. திரும்பி கீழே வேருக்கு வரணும். மழையால் மட்டும்தான் வர முடியும். நல்லவன் திரும்பி வருவான். எமர்சன் கிட்ட சொன்னால் ரொம்ப அழகாக சொல்றாரு, வாட் இஸ் குட் அண்ட் பேட் ஆஃப்டர் ஆல் லேபிள்ஸ் தட் குட் பி இன்டர்சேஞ்ச் ஈஸிலி. ஆனால் மனசுக்கிட்ட மைக்கை பிடிச்சோன்னா என்ன பேசுங்கிறது வேறு. கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்கெல்லாம் கெட்டவங்களாம் எனக்கு தெரியாது, நல்ல பழக்கங்கள் உள்ளவங்கெல்லாம் நல்லவங்களாம் எனக்கு தெரியாது. ஆனால் சிந்தனைகள் செயலாக மாறும், செயல்கள் பழக்கங்களாக மாறும், பழக்கங்களே ஒரு கலாச்சாரமாகும், ஒரு கலாச்சாரமே அடுத்த தலைமுறையை காப்பாற்றுங்கிறது மட்டும்தான் தெரியும். வகுப்புக்குள்ளே போகும்போது ஜென்ரலி குழந்தைங்க எழுந்திரிச்சு நிற்பாங்க. ஒரு மாணவன் ஒரு தடவை என்கிட்ட கேட்டார், ஏன் மேடம் எழுந்திரிச்சு நின்னா தான் மரியாதையா? எழுந்திரிச்சு நின்னா மரியாதையான்னு தெரியாது, ஆனால் மரியாதை நிற்கும்னு எனக்கு தெரியும். மிக அழகாக தாஸ்தோவிஸ்கியினுடைய ஒரு மனிதன் பிறந்தான் அப்படிங்கிற கதையை நான் இந்த சபையில் சொல்லணும். அந்த ஊருடைய மிக கேவலமான மனிதன்னு பேர் எடுத்த அந்த ஆள் மிக மிக கேவலமான நபர். நீங்கள் சொல்லக்கூடிய தகாத, சமுதாயத்துக்கு ஒவ்வாத, தனி மனிதனுக்கு ஒவ்வாத, அறமே இல்லாத எல்லா விதமான கேவலமான குணங்களையும் கொண்டவன். காட்டு வழியில் நடந்து வரான். அந்த காட்டு வழியில் பிரசவ வேதனையில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெலிவரி, அந்த துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் அவளுக்கு யாருமே இல்லை, அந்த முள் பொதற்கு நடுவில் துடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கா, காப்பாற்ற ஆள் இல்லை. யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது, அந்த பக்கம் எட்டி பார்க்குறா, பார்த்தா இந்த வந்துட்டுருக்கான். ஐயோ சாத்தானே, இந்த நேரத்துலையா நீ வரணும், என்னால் என்னை காப்பாற்றிட்டு ஓடக்கூட முடியாதே அப்படின்னு நினைக்கிறா. அவளால் எதுவும் பண்ண முடியாது. வரான், வந்து நிற்கிறான், இடுப்பில் கையை வச்சுட்டு அவளையே பார்க்குறான், பார்த்துட்டே இருக்கான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காட்சி பார்த்ததில்லை. அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. பிரசவம் என்ன நில்லுன்னா நின்றுமா என்ன? ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் போகிறான், காலை மடித்து உட்காடுறான்.
அவகிட்டேந்து துடிச்சு நினமும் சதையும் ரத்தமாக வெளியில் வரக்கூடிய அந்த குழந்தைய வாங்குறான், கையில் வாங்குறான். அந்த தொப்புள் கொடி எப்படி வெட்டுறதுன்னு கூட தெரியாது, தெரிஞ்ச மாதிரி பண்ணுறான். கையில் எடுத்தாச்சு, தான் போட்டிருக்கக்கூடிய அங்கியால் தொடக்கிறான். தொடச்சதுக்கப்புறம் அவன் நாக்கும் பல்லும் வறண்டு மயங்கிருவா போல இருக்குது. அந்த குழந்தைய அவகிட்ட கொடுக்குறான். அவளுடைய சட்டை பொத்தான்களை கூட அவளால் பிரிக்க முடியாத அளவுக்கு உடம்பு நஞ்சு போயிருக்கு. அவளுடைய சட்டை பொத்தான்களை விலக்கி மார்பகத்தில் இந்த குழந்தையை வச்சு கொடுக்குறான். அவனுக்கு தெரியாது, இது எதுவுமே அவனுக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு யாரும் ப்ரொபேஷன் டைம் எல்லாம் கிடையாது. கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த நிமிடத்தில் பிறக்கிறவங்க, அவ்வளவே தான். அதனால தானே பிரேவரி அவார்டு கொடுக்குறோம். ஆக்ஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளை போடுறதுக்கு நல்லதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. பிறந்தான் நல்லவனாக பிறப்போம், இல்லைன்னா இல்லை, அதிர்ஷ்டம் தான் விட்டுட்டு போயிடணும். எடுத்தாச்சு மார்பில் வச்சு கொடுத்துட்டான். அப்புறம் நேர போகிறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடையிலேருந்து கையில் தண்ணியை கொண்டு வந்து அவள் வாயில் ஊற்றிட்டு அவள் தலையை தடவி கொடுத்துட்டு குமிஞ்சு தலை நிமிராமல் போயிடுறான். தாஸ்தோவிஸ்கியினுடைய இந்த அழகான கதைக்கு என்ன பேர் தெரியுமா? ஒரு மனிதன் பிறந்தான். ஒரு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக சொல்வார், ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது ஒரு ஆணின் மனதில் நம்பிக்கை தோன்ற வேண்டும். ஆணின் எல்லா நம்பிக்கைக்கும் பெண் தானே காரணமாயிருக்கிறாள். நான் அதை மாற்றி சொல்வேன், ஒரு மனிதனை பார்க்கும்பொழுது இன்னொரு மனிதனின் மனதில் நம்பிக்கை தோன்ற வேண்டும். மானுடனத்தின் எல்லா நம்பிக்கைகளுக்கும் ஒரு மனிதன் தானே காரணமாக இருக்கிறாள். என்ன பண்ண முடியாது நம்மளால, என்ன பண்ண முடியும் நம்மளால? கண் முன்னால் ஒரு தடவை கற்பனை பண்ணி பாருங்க. என்ன எல்லாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த மகாபாரத பேரவை ரொம்ப கொதிச்சு போய் வருத்தப்பட்டு விசுவாசம் சொன்ன அந்த பெண்ணனுடைய பாலியல் வன்கொடுமையை பற்றி சொல்லும்பொழுது, அத்தனை பெரிய மகாசபையில் பீஷ்மருக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா? துரோணாச்சாரியருக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா? கிருபருக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா? படித்த மேதாவிகள் தானே? இல்லைப்பா, அவங்க எல்லாருமே ஃபேர் வெதர் குட் பீப்புள்னு சொல்லுவோம். தட்பவெட்ப சூழ்நிலை நன்றாக இருக்கும்போது, கண்ணுக்கு முன்னாலே அபாயம் இல்லாத பொழுது எல்லாராலையும் நல்லவனாக இருக்க முடியும். இந்த ஹாட் வாட்டர் பேக்கில் போடுற டீ எப்போவுமே சொல்லுவோம், விமன் ஆர் லைக் டீ பேக்ஸ், தே ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் வென் தே ஆர் புட் இன் ஹாட் வாட்டர்ஸ். அதே மாதிரி தான் நல்லவனை தூக்கி கடுமையான சூழ்நிலையில் போடுங்க, வெளியில் வரானான்னு பார்க்கலாம். வெளிரி போனான் அப்படின்னா ஐஎஸ்ஓ இல்லைன்னு அனுப்பிச்சிருங்க வெளியில். அத்தனை பேரும், பீஷ்மனுக்குள்ள ஒரு களங்கம் இருக்குது, துரோணாச்சாரியருக்குள்ள ஒரு களங்கம் இருக்குது, எல்லாமே அப்படி தான். ஆனால் நம்ம சொல்கிறோமே ராவணனுக்கு 10 தலை என்பது கற்பனை. மறுபடியும் சொல்கிறேன், 10 தலை வேணால் கற்பனையாக இருக்கலாம், தலையே கற்பனை இல்லை. நல்ல நல்ல மகான்கள் வாழ்ந்தது அப்படிங்கிறது வேணால் கற்பனை வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் வாழ்வாங்கங்கிறது உண்மை. அறம்சார் நன்மைன்னு ஒன்று, அந்த அறம்சார் நன்மை இருக்கக்கூடியவங்க வல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடிக்கடி பத்திரிகைகளில் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் போகும்போது நம்ம முன்னால் கால் தட்டின அடுத்த நிமிஷம் அந்த கல்லை எடுத்து ஓரமாக ஒதுக்கி போட்டுட்டு போகிற யாரோ பெத்த முகவரி இல்லாத முகம் இல்லாத மீண்டும் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத அந்த நபர்கள் இருக்கும் வரை கண்டிப்பாக மழை பெய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் 1000 ரூபாய் நோட்டையோ இல்லை நல்லவங்களையோ கசக்கிறதோட நிறுத்தறதில்ல, கிழிச்சு சுக்கு நூறா தெருவில் போட்டுடுறாங்க. நல்லவன் வாழ்வான் என்பது இந்திய சூழலில் சாத்தியமில்லை என பேச வருகிறார் திருமதி புவனா. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு, கல்யாண மாலையில் எம்சிஏ படிச்சுட்டு சென்னை எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கீதா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 3 பெண் குழந்தைகள். சரி. பெரிய பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சரி. 2வது பெண்ணுக்கு வரன் பார்க்குறோம். ஓகே. அதான் கீதா. கீதா. ரைட்டோ. நாங்கள் மருத்துவர் இனத்தை சேர்ந்தவர். சரி. மெட்ராஸில் பணி செய்யுது தனியார் கம்பெனியில். சரி. அதை அனுசரித்து போகிற மாதிரி. ஓகே. ஒரு நல்ல பிடெக் எம்இ எம்டெக் எம்சிஏ படித்த. சரி. சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு மணமகனை வேணும். சரி. நல்ல பழக்க வழக்கமாக இருக்கணும். ஓகே. என்னுடைய பெண் வந்து கல்யாணம் பண்ணி திருமணமாகி போகிற குடும்பத்தில் எல்லாத்தையும் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு குணமுடைய இருக்கும். கல்யாண மாலை மூலயமாக. சரி. எங்கள் குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்குமாறு. நிச்சயமாக நிச்சயமாக. கீதாவுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி குவாலிட்டிஸோட உங்களுக்கு அனுசரணையாக நிச்சயமாக ஒரு சிறந்த மருமகனாக இருப்பாங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த மேடையை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஆர் கீதா, பதிவேண் 6436 52, வயது 39. எம்சிஏ முடித்தவர். சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். கீதா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஹரிஷ் ஸ்ரீவஸ், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38. பிஎஸ்சி எம்சிஏ பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் எம்என்சியில் சிஸ்டம் அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ஹரிஷ் ஸ்ரீவஸ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம்.
கல்யாண மாலையில் காயத்ரி தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. காயத்ரி எதிர்பார்க்குற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். கல்யாண மாலையில் சம்பத் நாராயணன் உங்களை அறிமுகப்படுத்துறோம். எனக்கு ரெண்டு பையன், ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், அவனுக்கு மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிட்டான். இவன் ரெண்டாவது பையன், திங்கள ஐயங்கார். நாங்க பொண்ணு எனக்கு கிடையாது. ஏற்கனவே மூத்த மாட்டு பொண்ணு என் மேல அம்மா மாதிரி என்ன பிரியமா வச்சுப்பா. சரி, அதே மாதிரி இவளுக்கு வர போற இவளும் என்ன பிரியமா அன்பா வச்சுக்கிற நல்ல பொண்ணா இருந்தா போறோம். எதிர்பார்ப்பு ஒண்ணும் கிடையாது. சொல்லுங்க சம்பத் நாராயணன். நான் டிப்ளமட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன். சரி, 13 வருஷமா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருந்தேன். சரி, இப்போதான் ஐடி ஃபீல்டில் ஹார்ட்வேர் இன்ஜினியராக சேர்ந்திருக்கேன். சரி, எனக்கு வர்ற பொண்ணு வந்து குட் லுக்கிங், லுக் ஆஃப்டர் மை பேரண்ட்ஸ், அது மாதிரி இருந்தால் போகிறோம். அது மாதிரி நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க, நல்ல மருமகள் வருவாங்கம்மா. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஜி சம்பத் நாராயணன், பதிவின் 6415111, வயது 34, DEEE முடித்து கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சம்பத் நாராயணன் பற்றிய விரிவான விவரங்கள் KMMatrimony.com வெப்தளத்தில். லட்சக்கணக்கான இல்லங்களில் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மலர வைக்கும் கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு August 10 சனிக்கிழமை வெகு கோலாகலமாய் பெங்களூரு சௌடையா மெமோரியல் ஹாலில் காலையில் நடைபெறும் வரன் அறிமுக படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்த நம்ம நாட்டில் சொல்லபத்தில் ஒரு மூட நம்பிக்கை உண்டு பண்ண முடியும். நீங்க என்ன பாருங்க, நான் அப்படி போகும்போது ஒரு கம்பத்தை அப்படி தொட்டு கும்பிட்டு போயிட்டேன்னு வச்சுங்க, முடிஞ்சது கதை. மாலையில் சொல்வேந்தர் சுகேசுவம் தலைமையில் நடைபெறவுள்ள கோலாகலமான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளவும் கல்யாண மாலை பெங்களூர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். திரு கணேசன் 0802211350 மற்றும் மொபைல் 9448294126, இமெயில் info@kmmatrimony.com. கற்பழிப்புங்கிற வார்த்தை எனக்கு எப்பவுமே மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பல மேடைகளில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் சொல்லக்கூடியது, கற்பு என்பது ஏதோ காகிதத்தில் பென்சிலால் எழுதி அழிக்கப்படுவது அல்ல. கற்பை இழக்கலாம், கற்பை அழிக்க முடியாது. இஃப் குட்னஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் அஃபோர்டபிலிட்டி. இதுவரை முடியாட்டா முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணி முடியாட்டா அது வேற, முயற்சி பண்ணவே முடியாட்டா அது வேற, முயற்சி பண்ணுவோம். நானும் நீங்களும் இன்னும் கோவப்படலாம், இன்னும் ஆவேசமாக பேசலாம், ஆனால் எங்கேயோ ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நல்லவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு வார்த்தை. சூறாவளிகள் நட்சத்திரங்களை ஒன்றும் செய்வதில்லை. நீங்களும் நானும் போராடலாம், நீங்களும் நானும் உண்டு இல்லை உண்டு இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் நல்லவன் உங்களின் அனுமதி இன்றி கூட நல்லவனாகவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கேட்கல, வாழ்க்கை வந்து இங்கே நிற்கட்டுமா அப்படின்னு கேட்கல. சீதை வனவாசம் போனதில் உங்களுக்கு எனக்கும் சம்மதம் இல்லை, திரௌபதி மானபங்கப்பட்டதில் உங்களுக்கு எனக்கும் சம்மதம் இல்லை, ஏன் ஏசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டதில் கூட உங்களுக்கு எனக்கும் சம்மதம் இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் நல்லவங்க. வாழறது அப்படிங்கிறது வசதிகள் அல்ல. இன்னைக்கும் நீங்களும் நானும் பேசும்போது அவங்க வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க, இதை மறுக்க முடியாது. இங்கே நின்றுட்டு பார்க்கும்போது எல்லாம் அப்படி தான் தெரியும். சீனை பெரிஞ்சவர் கூட அது மாதிரி ஏறி நின்னீங்கன்னா கோண கோணையாக தான் இருக்கான், ஆனால் நிலாவிலிருந்து பார்த்தா நேர்கோடாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நகர்ந்து நிற்கலாம். எனக்கு சீனை பெரிஞ்சவருக்கு நான் போனதில்லை, ஆனால் இன்னொன்று எனக்கு தெரியும். ஆகாயத்தை நிமிந்து பார்த்தேன்னு வைங்களேன், மேலே பறந்திருக்கக்கூடிய பறவை நேர்கோட்டில் தான் பறக்குது, அதனுடைய நிழல் மட்டும்தான் ஏறி 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 இறங்கி மண்ணிலையும் மேட்டிலையும் இறங்கிட்டுருக்கு. நிழலை பார்த்துட்டு நான் சாத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, என் பார்வையை மேல் நோக்கி நான் மாற்றிக்கணும், நேர்கோட்டில் போக முடியும், இந்த நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாரும் போகணும். நன்றி, வணக்கம். நல்லா பேசியிருக்கிறாங்க. அவர்கள் பேசின அந்த 15 பேச்சிலே அவர்களுடைய விரிந்த வாசிப்பு தெரிந்தது, சமூகத்தின் மேலே அவர்களுக்கு இருக்கிற அதிகமான நேசிப்பு தெரிந்தது. ரொம்ப அருமையான பேச்சு. இந்த வாழ்த்த வயதில்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், வாழ்த்துக்கிறேன். இப்போ அவர்களுக்கு மறுப்பு சொல்வதற்காக அருமை சகோதரி புவனா அவர்கள். நடுவர் அவர்களுக்கு வணக்கம். அவையில் வீட்டில் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லவங்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு ஆரம்பித்து எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்த நளினி சம்பத்துக்கு, உங்களுக்கும் ஓகே நளினி சம்பத்துக்கு முதல்ல நன்றி. உங்களுடைய நம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன்.
ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா ஒரு கிளாரிட்டியோட பாட்டு பாடின மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அழகா வந்து வீசி தேனொழுக பேசின ஜெயந்தஸ்ரீ அம்மாவுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு என்னோட பாயிண்ட்ஸை நான் பேச ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய சோஷியல் டிக்ஷனரி சமுதாய அகராதியில் நல்லவனுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. நல்லவன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு கேணைய செமிகோலன் இழிச்சவாயன். அசிங்கப்பட விரும்பல அவ்வளவுதான். 1000 ரூபாய் நோட்டை பற்றி பேசினாங்க நளினி சம்பத். கசக்கி கொடுத்தாலும் அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் 1000 ரூபாய் நோட்டையோ இல்லை நம்மளையோ நல்லவங்களையோ கசக்கிறதோட நிறுத்துறதில்ல, கிழிச்சு சுக்கு நூறாக தெருவில் போட்டுடுறாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி விளையாட்டிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு எக்ஸ்பர்ட் காமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டில் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் பண்ணுறவனுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா கல்யாண மாலை மோகன் மாதிரி மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணு. நல்லவன் வாழ்வான் என்பது இன்றைய சூழலில் சிரமமே. தொடர்கிறார் திருமதி புவனா அடுத்த வாரம். சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு இந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் US மற்றும் கனடாவில். அக்டோபர் 18 வெள்ளிக்கிழமை நியூயார்க்கில் நடைபெறும் படப்பிடிப்பு பற்றிய விவரங்களை பெற திரு பிரகாஷ் எம் சுவாமி, அமெரிக்கா தமிழ்ச்சங்கம், 9174645562, இமெயில் pmswami@gmail.com. அக்டோபர் 19 சனிக்கிழமை கனெக்டிகேட்டில் நடைபெறும் கல்யாண மாலை படப்பிடிப்பு பற்றிய விவரங்களை பெற கனெக்டிகேட் தமிழ்ச்சங்கம் பிரசிடென்ட் மிஸ்டர் நம்பி ஸ்ரீனி, 8607940557 மற்றும் திரு ரமேஷ் நாச்சியப்பன், 8609221189, இமெயில் president@cttamizhangam.org. அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை நியூஜெர்சியில் நடைபெறும் படப்பிடிப்பு பற்றிய விவரங்களை பெற நியூஜெர்சி தமிழ்ச்சங்கம் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் கவிதா ராமசுவாமி, 7328002336 மற்றும் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் உஷா கிருஷ்ணகுமார், 7327628826, இமெயில் kalyanamalai@njtamizhangam.org. அக்டோபர் 25 வெள்ளி, 26 சனி, 27 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தேதிகளில் கலிபோர்னியா மற்றும் பிற பாகங்களில் நடைபெற உள்ளது. தொடர்பிற்கு திருமதி கலா ஐயர், கலாலயா, கலிபோர்னியா, 5103059285, இமெயில் kalaaiyar1@yahoo.com. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.